எங்களுக்கு ஒரு ஒரு இடம் கேட்டா தர மாட்டேங்கிறாங்க. எங்க இடத்த பழத்தோட்ட சமாதியையே வித்திருக்காங்க. அரக்கோணம் யூனியன் வங்கி கிளை மேலாளர் தமது பிறந்த நாளில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து அதிர்ச்சி சம்பவம். பரம்பரை வியாதியான மன அழுத்தத்தால் விபரீத முடிவை தேடிக்கொண்டதாக மனைவி வேதனை. ரெட்டியாச்சத்திரம் அருகே பூட்டி கிடந்த உணவகத்தின் பூட்டை உடைத்து பணம் கொள்ளை. சிசிடிவி காட்சியை கொண்டு போலீசார் விசாரணை. ஆவடி அருகே போலி ஆவணம் தயாரித்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை அபகரிக்க முயன்ற பெண் கைது. விடிய ஆட்சியில் போலி பத்திர மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை. நாங்குநேரி அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் அரிவாளை காட்டி மிரட்டி பணப்பையை பறிக்க முயற்சி. விடிய திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் வழிப்பறி கொள்ளை சம்பவங்களை தடுக்க முடியாமல் திணறும் காவல்துறை. தாம்பரம் அருகே அடகு கடையின் பின்பக்க சுவற்றில் துளையிட்டு 80 கிராம் தங்கம், 20 கிலோ வெள்ளி கொள்ளை. விடிய ஆட்சியில் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். காட்பாடி அருகே விடிய திமுக நிர்வாகியால் சட்டவிரோதமாக திருடி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 யூனிட் மணல் கண்டுபிடிப்பு. கைப்பற்றிய மணல் முழுவதையும் ஏலம் விட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள். நீலகிரி நாடாளுமன்ற தேர்தலில் விடிய திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்தது அம்பலம். பணம் பறிப்பு வழக்கில் தலைமறைவாக உள்ள கூடலூர் திமுக ஒன்றிய செயலாளரின் கார் ஓட்டுநர் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி வழக்கில் கும்மிடிப்பூண்டி பாமக நகர செயலாளர் கைது. தலைமறைவான பேரூராட்சி கவுன்சிலர் உட்பட 2 பேருக்கு போலீஸ் வலைவீச்சு. திருவள்ளூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. காரில் பயணித்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. நெய்வேலி NLC சுரங்கத்தில் சுழன்றடித்த சூறை காற்று, வானுயர வட்டமடித்த நிலக்கரி துகள்கள். இல்லை அம்மா பர்ஸ்ராப்பா. ஈரானில் இருந்து விசைப்படகு மூலம் 3500 கிலோமீட்டர் கடலில் பயணித்து தப்பி வந்த தமிழக மீனவர்கள். நடுக்கடலில் டீசலின்றி தத்தளித்தவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் மீட்டு பாதுகாத்ததாக உருக்கம். பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் உள்ள சிறுவர்கள் பூங்காவில் பழுதடைந்து காணப்படும் விளையாட்டு உபகரணங்கள். விளையாட முடியாமல் ஏமாற்றத்துடன் குழந்தைகள் திரும்பி செல்வதாக பெற்றோர் வேதனை. முக்கியமாக இப்போது சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு முக்கியமான பொழுதுபோக்கு சென்டர் ஆஃப் த சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம விஓசி கிரவுண்டு தான். இந்த இடத்துக்கு வந்து விளையாடுற இடத்துல இந்த மாதிரி அசௌகரியங்கள் இருக்கிறப்போ பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல மனநிலை இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால மாநகராட்சி இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எங்களுக்கு வேண்டிய முதல் வேலை என்னென்னா மின்விளக்குகள் சரி செய்யப்படணும். ரெண்டாவது உபகரணங்கள், பிளேயிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சரி செய்யப்படாத நிலையில அப்படியே அப்படியே போட்டு இருக்கு. கோடை விடுமுறையை ஒட்டி ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு. பூத்து குலுங்கும் மலர்களுடன் செல்ஃபி எடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். அரியலூர் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா, பக்தி பரவசத்துடன் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். தேனியில் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கோலாகலம்.
தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கேரளாவில் 10 பேருக்கு நைல் காய்ச்சல் பாதிப்பு இருப்பது ஆய்வக சோதனையில் உறுதி. விடிய அரசின் சுகாதாரத்துறை உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மக்கள் வலியுறுத்தல். இடைக்கால ஜாமீனை தொடர்ந்து திகார் சிறையில் இருந்து வெளியே வந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். முதலமைச்சர் பணியை தொடரவும் வழக்கு தொடர்பாக பொதுவெளியில் விவாதிக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் நிபந்தனை. வங்கதேச விமானப்படை போர் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. படுகாயமடைந்த பயிற்சி விமானி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஐயா